ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். அதானே பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் சார். டிக்கெட். ஓய், சினிமா கூட்டி போறார் போல இருக்குடா. இதுல ரெண்டு டிக்கெட் இருக்கு. என்ன படுத்துக்கு சார்? வாழ்நாள்ல உங்களை நான் பார்க்க கூடாது. ஊர் போய் சேருங்க போ. நான் சார், நாங்க இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம், ஏதோ ஸ்கூல் பசங்களை பஸ் ஏத்தி அனுப்புற மாதிரி டிக்கெட்டை கொடுத்து எங்களை ஊருக்கு போக சொல்றீங்க. ஏதோ டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்கன்னு டீசெண்டா பேசிட்டு இருக்கேன். அவர் டிபார்ட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் பொறுக்கி. இவன் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே பொறுக்கி. நான் என்னக்கிடா போனேன், ஏன் சாவ தக்கல்ல போனே? ஆண்டவரே இயேசுவே கர்த்தரே, இந்த பாவப்பட்ட உன் செல்ல பிள்ளையை இந்த சாத்தானிடம் இருந்து நீ காப்பாத்துவாயாக. அல்லோலியா அல்லோலியா அல்லோலியா. போய் எனக்கு ஒன்றும் ஆளப்பா. இவன் உயிரோட இருக்கான் டே? இவன் உயிரோட தான் இருக்கேன், வேற யார சுட்டேன்? சார் யாரு? சரண்ராவ். சரண்ராவ்னா ஆந்திராவை கூட பாக்குறியா? ஆமா, இவ்வளவு நேரம் ஏதோ சொன்னீங்களே, என்னமாட்டு? அதான், இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா தெளிவா சொன்னதை கேட்டு நாங்க ஊருக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டோம். வாஜலம் போலாம். என்ன சார், ஒரு சுமால் ரெக்வெஸ்ட். பூவா தலையா போட்டு பார்ப்போம். பூ விழுந்தா பொண்ணு உங்களுக்கு, தலை விழுந்தா பொண்ணு எனக்கு. தலை விழுந்துருச்சு, பொண்ணு எனக்கு தான். என்ன அது மூஞ்சி சின்னதாயிடுச்சு. பூவா தலையா போட்டு பாக்குறதுக்கு இது என்ன கிரிக்கெட் மேட்ச் ஆடா? அப்படியே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வண்டி கிளம்ப இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள எவ்வளவு முடியுமா முடிச்சு அனுப்புங்க. நான் போய் சீட்டு பிடிச்சி வைக்கிறேன் மச்சான். சார், அவன் கோவக்காரன். பாத்து அடி, நீ கோவக்காரடா, நீ கோவக்காரடா. நண்பன் தங்கமானவன் சார், அவனுக்காக என் உயிரியே கூட கொடுப்பேன் சார். டேய் டேய் டேய், சீ, பஸ்ஸுக்குள்ளே பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிங்களா? டேய் சீ, பக்கத்துல உட்காராத, தள்ளி உட்கார. ஏய் சொல்லாத. டேய், என்னடா இந்த அடி அடிச்சிருக்கான்? நீ அவனை சும்மா வா விட்ட. நீ சும்மா தான வந்த? நான் அடிச்சிருப்பேன் மச்சான், ஆனா அவன் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருந்தான், அதான் விட்டான். நல்லா பேச கத்துக்கிட்டடா மனுஷனாடா. பஸ் ஸ்டாண்ட் கூட பார்க்காம போட்டான். ஏழு இப்பவும் நான் சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காது. எப்படி சொல்ற? மாப்பிளைய கடத்துறோம், கல்யாணத்தை நிறுத்துறோம். மறுபடியுமா? இலையெல்லாம் சீக்கிரம் போடுங்கடா அண்ணா, அங்க உங்களதான் தேடுறாங்க. சீக்கிரம். சாரி. டேய், நீ என்னடா மாப்பிள்ள மாதிரி பளபளன்னு இருக்க? டேய், நீ தானே மாப்பிளைய கடத்துறான், கல்யாணத்தை நிறுத்துறோம்னு சொன்ன. உன் பேச்ச நம்பி தான் நான் இப்படி மாப்பிள்ள கட்டப்பல வந்து நிக்கிறேன். நீ இல்லையே, உன் ஸ்பீச் சரியில்லையே. ஓ, அதுவா? அன்னைக்கு ஏதோ நீ அடி தாங்காம அழுதுட்டு இருந்த, ஆறுதல் படுத்துறதுக்காக அப்படி சொன்ன, அது போய் நீ சீரியஸா எடுத்துக்கிட்டியா? அப்ப அவளுக்கு நான் மாப்பிளைய ஆகவே முடியாதா? தோணா மாப்பிளைய கூட ஆக முடியாதுடா. நீ சரிபட மாட்ட. டேய் டேய், இங்கடா, இத ராவ அடிச்சுட்டு கல்யாணத்தை ஓரமணின்னு வேடிக்கை பாரு. ஓகே, வரேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. இதை ஏத்திட்டு வர்றேன்டா. பொண்ணை வர சொல்லுங்க. மாப்பிள்ளைய வச்சுட்டு வாங்க. ஒரு 5 நிமிஷம் நடுவாங்க. அப்பா, நீ அமைதியா இருந்த. அப்பா, நான் இருக்கல.
தாலி கட்டுற நேரத்துல பையனை கூப்பிட்டு போறீங்க? பேங்க்ல கொள்ளையடிச்சு உண்மையான கொள்ளக்காரங்க கிட்ட பணத்தை வாங்கி தப்பிக்க விட்டுட்டு பீகார்ல இருந்து படிக்க வந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போலி என்கவுண்டர் பண்ணிருக்காரு. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இருந்து அரெஸ்ட் பண்ணி சொல்லி ஆர்டர் வந்திருக்கு, அதை அரெஸ்ட் பண்றோம். போன் மேல போன் போட்டு என்ன வர சொல்லிட்டு கால் மேல கால் போட்டு டிவியில கார்ட்டூன் பாத்துக்கிட்டு இருக்க, எதுக்குடா வர சொன்னே? போர் அடிக்குதுன்னு போன் பண்றவன் ஃப்ரெண்டு, பீர் அடிக்கலான்னு போன் பண்றான் பாரு, அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு. நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதுக்கு தான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் மச்சான். கேளு. அது லவ் மேரேஜ் நல்லதா அரேஞ்ச் மேரேஜ் நல்லதா? சாகணும்னு முடிவு பண்ணிட்டா தூக்கு மாட்டி செத்தானா, தூக்க மாத்திரை சாப்பிட்டு செத்தானா? கரெக்டா சொன்ன மச்சான். ஒரு ஆம்பளை தனியா சந்தோஷமா வாழலாம், ஒரு பொம்பளை தனியா சந்தோஷமா வாழலாம், ஆனா ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா சேர்ந்து சத்தியமா சந்தோஷமா வாழ முடியாதுடா. இப்ப இது எதுக்கு என்கிட்ட சொல்ற? நான் என் பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்ண போறேன். டேய், கல்யாணம் ஆகி ஒரு மாசம் கூட ஆகல, டைவர்ஸ் பண்ற அளவுக்கு உனக்கு அவளுக்கு என்னடா பிரச்சனை? ஃபர்ஸ்ட் நைட்ட மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் சொல்லு. ஃபர்ஸ்ட் நைட்ல இருந்தே சொல்றேன்டா. மாப்பிள்ளனா 9 மணிக்கே டான் பெட்ரூம்ல போய் உட்காந்துட்டேன். 10 மணி ஆச்சு பொண்ணு வரல, 11 மணி ஆச்சு வரல, 12 மணிக்கு வந்தாளா? வேலைக்காரி வந்தா. அம்மா ப்ராஜெக்ட் ஒர்க்ல பிஸியா இருக்காங்களா, வர்றதுக்கு காலையில ஆகுமா? உங்களை கதவு மூடிக்கிட்டு படுக்க சொன்னாங்க. அவ மூட சொன்னது கதவு மட்டும் இல்ல மச்சான், என் பிஞ்சு மனசையும் தான். ராத்திரி பால் சும்போட வர வேண்டியவ காலையில காபி கப்போட வந்தா. இங்க பாருங்க, இப்பதான் நமக்கு கல்யாணம் ஆயிருக்கு, உங்களை நான் புரிஞ்சுக்கணும், என்ன நீங்க புரிஞ்சுக்கணும், அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும். நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர வரைக்கும் டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாதான் சொல்லிட்டாளா? அது கூட பரவாயில்லடா. அன்னைக்கு என்ன திரும்ப நடந்தது? என்னாச்சு? எந்திரி எந்திரி, பாத்து பாத்து, ஜாக்கிரதா, மெதுவா மெதுவா. அடச்சே, பாத்ரூம்லயா தண்ணி ஊத்துறாங்க? நான் தான் ஊத்துனேன், ஒண்ணுக்கு போனா அதான் ஊத்துனேன். ஊருக்கு போயிட்டு யாராவது பாத்ரூம் தரையில தண்ணி ஊத்துவாங்களா? ஏன் ஊத்த மாட்டாங்க? எங்க ஊர்ல எல்லாம் ஒண்ணுக்கு போயிட்டு காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ள வருவோம். சிட்டில வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் வச்சிருக்கீங்க, அதான் ஒண்ணுக்கு போயிட்டு காலை கழுவிட்டு வெளியே வந்தேன். இது என்ன கார்பரேஷன் டாய்லெட்டா? காலை கழுவிட்டு வெளியே வரதுக்கு இது வெஸ்டர்ன் டாய்லெட். முழிக்காதீங்க, முதல்ல இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கத்துக்கோங்க. இந்த டாப் ஓபன் பண்ணிட்டு யூரின் போயிட்டு இந்த ஃப்ளஷ் அமைக்கினா அதுவே தானே க்ளீன் பண்ணிக்கும். புரிஞ்சுதா? ஒன்று ரெண்டு சொல்லி கொடுத்தா பரவாயில்ல மச்சான், ஒன்றுக்கு போகிறதுக்கெல்லாம் சொல்லி தராடா. நீயே சொல்லு மச்சான், நம்ம ஊரில் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் செவத்தில் எப்படியெல்லாம் ஒன்று கடிப்பேன்? என்ன, நீ 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒன்றுக்குலேயே ஒலிம்பிக் ஆடுவியடா? கட்டுன புருஷனுக்கு கிஸ் அடிக்க கற்றுக் கொடுத்தா பரவாயில்ல, பிஸ் அடிக்க கற்றுக் கொடுத்துருக்காளே. வாட் நெக்ஸ்ட்? சக்தி ராகுலுக்கு பர்கர் கொடுத்துருங்க, அவன் பசி தாங்க மாட்டான். அப்புறம் ஈவினிங் ஃப்ரிட்ஜில் பால் வச்சிருக்கேன், சூடு பண்ணி கொடுத்துருங்க. அப்புறம் ராகுலுக்கு வீட்டிலேயே இருக்கிறதுக்கு போர் அடிக்கும், வெளியில் எங்கேயாவது ஷாப்பிங் கொடுத்து போங்க. ஓகே, இந்த சீப் அப்படி க்ளீன் பண்ணிடுங்க. யார் மச்சான் அந்த ராகுல்? அவங்க அக்கா பையனா? அவள் வளர்க்குற நாய். ராகுலுக்கு பால் வச்சிருக்கிறான், பர்கர் வச்சிருக்கேன்னு சொல்கிறாளே தவிர கட்ன புருஷனுக்கு சோறு வச்சிருக்கேன்னு சொல்கிறாளடா. விடு மச்சான், உன் பொண்டாட்டியாவது நாய்க்கு பால் வச்சிருக்கேன் பர்கர் வச்சிருக்கேன்னு சொல்கிறா. சில பொண்ணுங்க நாயவே வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. கிராமத்து பொண்ணுங்களுக்கு பேய் பிடிக்கும், சிட்டி பொண்ணுங்களுக்கு நாய் பிடிக்கும். இதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது மச்சான், வா. அன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியா சீட்டு விளையாண்டு இருந்தா மச்சான். அப்போ சரி தம்பி, நாளைக்கு விளையாடலாம், போதும். மணியாச்சு, மோட்டர் போட்டு தண்ணி ஏத்தணும். நான் வரேன் மச்சான். வீட்டு உட்கார்றா? இல்ல மச்சி, கார்டன்ல தண்ணி விடணும். என்னடா நீ? ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் சமைச்சிடுறேன், ரெண்டு பேர் சேர்ந்தே சாப்பிடலாம். இல்லை இல்லை, நீயே சாப்பிடு, நான் அப்போவே மீன் சமைச்சு சாப்பிட்டுட்டேன். மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்தீங்களா? மார்க்கெட்லையா? அதான் அந்த தொட்டியில் அவ்வளோ பெரிய மீன் வளர்த்திய, அதை எடுத்து உரிச்சு பொறிச்சு சாப்பிட்டேன். தொட்டியில இருந்து வாஸ்து மீனியா சாப்பிட்டீங்க?
வாஸ்து மீனா அது? நான் வஞ்சர மீன்ல நினைச்சேன். அந்த மீன் எவ்வளவு தெரியுமா? 1.5 லட்சம். என்னது, ஒரு மீன் 1.5 லட்சமா? அவ்வளோ டேஸ்டா இல்லையே. கடைக்காரன் உன்னை நல்லா ஏமாத்திருக்கான். எங்க ஊர் ஏரி மீனை ஏலம் விட்டாலே 1 வருஷத்துக்கு 1 லட்சம் தான் போவோம். மிலடி சிட்டிகள் இப்படி ஏமாந்துட்டு வந்து நிக்கிறாளே. Do you know what you've done? Are you an idiot? Vastu meenku vanjara meenku vidyasam theriyadu. Do you know how much this fish is worth? Fighter and Mario complete moron like you. Ready, illiterate, country brute. பாவம் மச்சான், நீ இங்கிலீஷ் தெரியாம ரொம்ப அவமானப்படுற. டேய், தமிழ்நாட்டில் பிறந்துட்டு இங்கிலீஷ் தெரியலன்றது அவமானம் இல்லடா, தமிழ் தெரியலனா தான் அவமானம். அப்புறம் என்னாச்சு? எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. என்ன தெரியுமா பண்ண? இங்க பாரு, ஒரு மீனை சாப்பிட்டதுக்கு அப்படி திட்டினல, இப்ப 1 கிலோ மீனை வாங்கி தொட்டிக்குள்ள போட்டிருக்கேன். இப்ப சந்தோஷமா? வாஸ்து மீனை சாப்பிட்டதும் இல்லாம பால மீனை வாங்கி தொட்டில போட்டுட்டு என் வீட்டையே மீன் மார்க்கெட் மாதிரி நார் அடிச்சுட்டு இப்ப சந்தோஷமா கேக்குறியா? ஐயோ, 500 ரூபா மீன் வேஸ்ட் பண்ணிட்டே. இப்படி தினம் தினம் அவகிட்ட பல்பு வாங்கிக்கிட்டே இருக்க மச்சான். மச்சான், உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு நடுவுல சின்ன சின்ன பிரச்சனையா? அதை என் நட்பை வச்சு சரி பண்ணிடுற. சரியா, இந்த போட்டு விடு. இந்த சிச்சுவேஷனுக்கு சரக்கு மட்டும் பத்தாது மச்சான். பின்ன சாங்கும் வேணும். பாடிடுவான். திவ்யா, திவ்யா, யார் வந்திருக்கான் பாத்தியா? என்ன மச்சான், பார்த்துட்டு பேசாம போறா? வரேன்ரா. திவ்யா, வீட்டுக்கு வந்தவங்கள வான்னு சொல்ல மாட்டியா? அவன் எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? அவன பார்த்தாலே அவர்ஷனா இருக்கு. அவன அனுப்புங்க. ஐயோ, நான் கூப்பிடல, அவனாதான் வந்தான். வீட்டுக்கு வந்தவங்களை எப்படி போன்னு சொல்ல முடியும்? என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 10 நிமிஷத்துல அவனை வெளியே அனுப்புங்க. அவனை பார்த்தாலே வாமிட் வாமிட்டா வருது. ஏய், அவன் ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கான். ஒரு வாரம் தங்கிட்டு அப்புறம் போயிடுவான். அது வரைக்கும் இருக்கட்டுமே. ஓ காட், 1 வீக்கா? நோ வே. அவன் பேச்சும் அவன் கெட்டப்பும். இங்க இருக்கிறது டபுள் பெட்ரூம் தான். ஒண்ணுல நீங்க இருக்கீங்க, இன்னொன்னுல நான் இருக்கேன். ஹால் சும்மா தானே இருக்கு? ஹால்ல ராகுல் படுப்பான். ராகுல் கூட தூங்கி இவன் டிசீஸ்லாம் ராகுலுக்கு பரவிடுச்சுனா? சரி, நான் அதான் சொல்லி சமாளிக்கிறேன். மச்சான், அதான்டா இந்த மட்டன் கிட்டன்லாம் எங்க வாங்குறதுன்னு கேட்டுட்டு இருந்தா. நான் நல்லா நெய் போட்டு கேட்டுட்டியா? ஓ, எல்லாமே கேட்டுட்டியா? ஐயோ மச்சான், நான் அவகிட்ட எப்படியா பேசுறேன்? நான் பறவை காய்ச்சல் வந்த பண்ணியா? ஏன் டிசீஸ்ல உங்க நாய்க்கு ஒட்டிக்கிறதுக்கு? உன் பொண்டாடிக்கு என்ன பார்த்தோன்னா வாமிட்டு வாமிட்டா வருதாமா? பார்த்தோன்னா வாமிட்டு வரக்கு நான் என்ன பப்ளிக் டாய்லெட்டா? டேய், நான் பேசி சரி பண்ணிரு. இனிமே நீயே சொன்னால நான் இந்த வீட்டுல. டேய் பேசாம விஷத்தை வாங்கி கொடுத்து கொண்டு. நீ ஏண்டா கலங்குற? அவ தங்க வைக்கல என்னடா? இதே பிளாட்ல நான் உன்னை தங்க வைக்கிறேன்டா. தம்பி, நீ ஏ ரூம்ல தங்குறதுல எந்த வித ஆட்சேபனையும் இல்ல. ஆனா ராத்திரி 12:30 மணிக்கு மேலதான் விசுவாயர் ஆபீஸ் முடிஞ்சு இங்க வருவாரு. அதுக்கு மேலதான் நீ இங்க வரணும். வந்துடலாம். சேட்டு 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வாக்கிங் போவார். சரி, அதுக்கு முன்னாடி நீ எந்திரிச்சிடணும். எந்திரிச்சிடலாம். இதுக்கு நடுவுல நீ எவ்வளவு மணி நேரம்னாலும் தூங்கிக்கலாம். இதுக்கு நடுவுல 1 மணி நேரம் தானே இருக்கு? அதான், 1 மணி நேரம் இருக்குலடா. டேய் அண்ணிடா, வணக்கம். இது மட்டும் தான்டா கேட்காமையே கிடைக்குது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி. சைடிஸ் உங்க அப்பா நான் எடுத்துட்டு வருவான். எடுத்துக்கிட்டு வரங்க. ஒரு வாட்சுமே உன் பொண்டாட்டி அடிச்சு கண்ட்ரோலா வச்சிருக்கியா? நீ என்னைக்காவது உன் பொண்டாட்டி அடிச்சிருக்கியா? இல்லையடா. சில பொண்ணுங்க அணைச்சு அடங்குவாளுங்க, சில பொண்ணுங்க அடிச்சா அது அடங்குவாளுங்க. இதுல உன் பொண்டாட்டி 2வது ரகம். பொண்டாட்டி அடிக்கிற தப்பு இல்லையாடா? பசங்க தப்பு பண்ண வாத்தியார் அடிக்கிறது இல்லையா? அந்த மாதிரி நினைச்சுக்க. நீ உன் பொண்டாட்டிய அடி, அப்பதான் அவன் கண்ட்ரோலுக்கு வருவான். இன்னைக்கு நான் அவளை அடிக்கிற அடியில அவன் அடிமை ஆகணும். பேப்பரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காசு கொடுக்க போனா அந்தாலும் அடிக்க வர்றேன். ஏன் அவன் எக்ஸாம்ல பிட் அடிச்சிருக்காடா? பிட் அடிக்கிறதுலாம் பெரிய விஷயமா? எல்லாரும் பண்றது தானே. என்கிட்ட சொன்னா டேய் பிட் அடிச்ச பரவாயில்ல, அவ பிட் அடிச்ச பேப்பரையும் சேர்த்து பின்னடிச்சு கொடுத்துருக்கா. என்னடா சொல்ற? அவன் இந்த ஜென்மத்துல பாஸ் ஆக மாட்டான். அப்ப என் கல்யாணம் கோயில உட்காந்துருக்கா? போய் தலையை கட்டியது. அவ உங்ககிட்ட பேச விரும்பல, நீங்க கிளம்புங்க. ஏன்?
நீங்க லவ் பண்றதுக்காக சொன்ன பொய் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஊர்ல இருக்க எல்லா லவர்ஸ் இப்ப கேட்டு பாரு, ஏதாவது ஒரு சின்ன பொய் சொல்லி தான் லவ் ஓகே பண்ணுவாங்க. எங்களுக்குள்ள இருக்கிறது உண்மையான லவ். நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. மாப்ள ரொம்ப கோவமா இருக்கா போல இருக்கு, எப்படி சமாளிக்கிறதுன்னு. மாப்ள அவருக்கு கோபத்துல உன்னை கை நீட்டினா நீட்டு வா. அண்ணன் தங்கச்சி சென்டிமீட்டர் வச்சு நான் அவளை கரெக்ட் பண்றேன். சிவாஜி கணேசன் அவ சாவித்திரி. மலர்ந்து மலராக பாதி மலர் போல மலரும் சிலை வண்ணமே அந்தி மாலை போல. லவ்வுக்கு உதவி பண்ண அடிக்கிறியா? நான் போய் எங்க அண்ணன் சசிகுமாரி சமுத்திரக்கரையும் கூட்டிட்டு வர்றேன். ஏண்டா லவ் பெல்லுன்னு தண்ணி அடிக்கணும், தம் அடிக்கணும், தாடியை வளர்த்துக்கிட்டு சோகமா தெரியணும், எப்படி அதெல்லாம் இல்லாம ஜாலியா விளாண்டுக்கிட்டு இருக்க? ஃபீலிங்ஸ் எல்லாம் ஹார்ட்டுக்குள்ள போட்டு புதைச்சு வச்சிருக்கேன். எனிமிக்கு முன்னாடி நம்ம வீக்னஸ் தெரியக்கூடாது. போய் பால் போடு. இல்ல இல்ல, உன்னால பாலை ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. நீ வேணா பால் போறியா, நான் வேணா பேட் பண்ணட்டுமா? ஐயோ எனக்கு பேட்டிங் தான் வரும். போப்போ. அதுல எல்லாம் நீ கரெக்டா இருப்பியே. கடந்த 10 வருஷமா ஊத்துக்கார சிறப்பா அந்த விழாவை நடத்தி கொடுத்திருக்காரு. இந்த முறையும் அவரே விழாக்குழு தலைவரா இருந்து திருவிழாவை சிறப்பா நடத்தி கொடுக்கணும்னு இந்த ரெண்டு ஊர் தலைவரும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கோம். இந்த பக்கம் யாருக்காவது ஆட்சேபணம் இருக்காப்பா? இந்த பக்கம் உங்களுக்கு யாருக்காவது ஆட்சேபணம் இருக்காப்பா? நீ எப்படி வந்த? புரியல. மாப்பிள இவ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. மாப்பிள யாரா? சின்ன வயசுல நம்ம சாப்பிட மாட்டேன்னு அடம் போது பூச்சாண்டி வந்தா உன்ன தூக்கிட்டு போயிடுவான்னு சொல்லுவாங்களே, அந்த பூச்சாண்டி இவன் தான் மாப்பிள. என்ன பார்த்தா பூச்சாண்டி மாதிரி தெரியுது. தம்பி நான் சின்ன வயசுல ரொம்ப கியூட்டா இருந்தா. ஐயோ நம்பு ப்ரோ, நீங்களும் நம்புங்க ப்ரோ. நம்பிட்டேன் ப்ரோ. சரிப்பா புச்சுக்கா. தேங்க்ஸ்மா. இப்ப பார்ப்பையன் பர்ஃபார்மன்ஸ் நான் ஊத்து காட்டோம். இந்த கூட்டத்துக்கு சிங்கதா தலைவனா இருக்கணும். பேசுறாங்க. இப்படி பொறுப்பு இல்லாம பால் விளையாடுற பையன் கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சோம்னா பிற்காலத்துல நல்லபடியா திருந்தி வாழ்வாங்கிறதுக்காக தான். ஊத்துக்காரர் வில்லங்க தான் பண்ண போறான். அத வில்லங்கிட்டே போய் சொல்றான் பாரு. சரி நம்ம மக்கள் கிட்டே கேட்டுருவோம். கணேஷ் தான் தலைவர்னு நான் முடிவு பண்ணிருக்கேன், நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? சரி 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 சரி, அந்த மாலை எடுத்துட்டு வாங்க. பண்றான் நான் அடிச்ச சிக்ஸர் எப்படி இருக்கு? நீ பேட்ல அடிக்கிற, நான் பிரைன்ல அடிக்கிறேன். நீங்க மட்டும் சாதாரண ஆளா என்ன? சரி இந்த வாட்டி விழா குழு தலைவரா இருந்து நானே திருவிழாவை நல்லபடியா நடத்தி கொடுக்குறேன். என்ன, நீங்க பொண்ணு வீடு, நான் மாப்பிள்ள வீடு. போன் எடுத்து பேசண்டா. எல்லா போனும் எடுத்துட முடியாது. எங்க இருந்து ஒரு இமேஜ் இருக்குது. உன் ரிங்டோனும் நீயும் தலையெழுத்துற. ஹலோ, ஹலோ, என்னையா சொல்ற? உனக்கு ஒரு தனியா சொல்லுமா? எடுத்து பேசண்டா. ஆளாளுக்கு போனை வச்சுட்டு உயிரை வாங்கிச்சு. ஐயோ
பேசிட்டு இருக்கீங்க? என்னன்னு சொல்லி தொலைங்கடா. அவன் வரங்க பேசிட்டு இருக்கான், வரங்க. சும்மா நீ ஒரு போன, அவன் ஒரு போன, வர சீக்கிரம். என்ன செய்யறீங்க ஐயா? சொல்றது கேளுடா. நாளைக்கு தலைவரா இருக்க ரொம்ப கஷ்டமா. என்ன பிரச்சனை அப்பா? என்னடா அம்மா? அப்பா என்ன பிரச்சனை சொல்லி தொலை. இது அம்மா. என்னடா சொல்லி தொலை. அப்பா காது காது அம்மா. அப்பா சொல்லி தொலைடா. இது சொல்லாதடா சொல்லாதடா. ஊத்து காட்டா மொண்ண கணேஷ் இழுத்து ஓடிட்டானா? ஆலம்பாடிக்காரனுக்கு தெரியக்கூடாதுரா. முதல்ல சாமியை கொண்டாந்து இறக்கி வச்சுட்டு அப்புறம் அந்த கணேஷ் இப்ப எங்க இருக்காரு தேடி கண்டுபிடிச்சு கையை கால உடைச்சு அப்புறம் அந்த பொண்ணை கூட்டாந்து ஊத்துக்காரன் ஒப்படைச்சு மண்ணு விக்கட்டாதான் தலைவரே.